இணங்கி நின்றான் இன்றும் ஆகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்க்கே வழி துணையாமே. வாழ்க வளமுடன். இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின் முன் ஆகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்க்கு வழித்துணையாமை. வாழ்க வளமுடன். நம்முடைய பாரத தேசத்தில் நடக்கிற எல்லா வகையான ஒரு எப்படி சொல்லான்னா வழிபாட்டு முறைகளுக்கும் ஆன ஒரு வாழ்க்கை முறைகளையும் விளக்கும் பாடல் நாளை வரியில ஒட்டுமொத்த வாழ்க்கை முறை. அதில் எந்தெந்த வாழ்க்கை முறையில் என்ன என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பாருங்களேன். நாலு வரியில் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறை, மனிதனின் வாழ்க்கை முறை, அந்த ஒட்டுமொத்த மனித வாழ்க்கை முறையில் இப்படி வாழ்ந்தால் நீ இப்படி கிடச்சிரும், இப்படி வாழ்ந்தால் உனக்கு இந்த மாதிரி இறைவன் அருள் கிடைக்கும், இப்படி வாழ்ந்தால் இப்படி கிடைக்கும்ட்டு நாலு வழிகளை காட்டுறார். நாலு வரியில் நாலு பாதைகள் காட்டுறார். அதில் என்ன பாதை உங்களுக்கு வேணும்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அப்படிப்பட்ட அருமையான வரிகள் நான்கு வரி நான் படிக்கிறேன். இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் ஆச்சுங்களா. தனக்குள்ளாக இல்லாமல் ஈசன் நமக்குள்ளாக உயிராக இருப்பதனால் நாம் நமக்குள்ளாக ஒடுங்கி ஒடுங்கி தவமாற்றி கொண்டிருக்கும் போது, உணர்வில் கலந்து தவமாற்றி கொண்டிருக்கும் போது, உணர்வுகளில் ஒன்றி ஒடுங்கி தவமாற்றி கொண்டிருக்கும் போது இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் ஆச்சுங்களா. அப்படி ஆழ்ந்து ஒடுங்கி மனம் ஒடுங்கி தனக்குள் நிலை பெறும் போது பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து நம்முடைய உயிரானது பிரபஞ்சம் முழுவதும் காந்தமாக ஜீவகாந்தத்திலிருந்து விடுபட்டு விரிஞ்சு சுத்தமா பிரபஞ்சம் பூரா விரிஞ்சு நிக்குது. அப்போ இணங்கி நின்ற நமக்குள்ளாக இணங்கி உயிரோடு உயிராக ஒன்று தவமாற்றும் போது எங்குமாகி நிற்கின்றான் இறைவன் முதல் பாதை ஆச்சுங்களா. இதுக்கான தவ முறைகள் எல்லாம் நம்ம பயிற்சிகள்ல கொடுத்துருக்கோம். விபாசன தவமுறைகள் இருக்கு, உணர்வுகள் ஒடுங்கி செய்யும் தவம் இருக்கு, பிராணாயாம தவங்கள் முதல் கொண்டு எல்லாமே இதுலயே வந்துடும் ஆச்சுங்களா. எல்லாம் உணர்வுகளை தானே கவனிக்கிற, சுவாசத்தை கவனிச்சாலும் அது சுவாசம் போயிட்டு வர்ற உணர்வு கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நமக்குள்ளாக இணங்கி நிற்றான் மனம் ஒடுங்கும், மனசு எம்டினஸ் ஆகி ஒடுங்கும் போது உள்ள இருக்கிற ஜீவகாந்தம் விரிஞ்சு வான்காந்தத்தோடு கலந்து இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றான் ஆச்சுங்களா. முதல் வரியில வந்துருச்சுங்களா, ஒரு பெரிய தவமுறைக்கான பாதையும் வந்தாச்சு, ஒரு விளக்கம் வந்துருச்சு. ரெண்டாவது வரி, இணங்கி நமக்குள்ள ஒடுங்கி நிக்கல, இணங்கி நிக்கல, பிணங்கி நின்றான் பின் முன் ஆகி நின்றானும். இப்ப வந்து நமக்கு நான் தவமெல்லாம் பண்றதில்லை, நான் இதுவும் சாதாரண மனிதர்கள் வாழ்க்கை. இப்ப இருக்கிற 99.5% மக்களுடைய வாழ்க்கை இது. ரெண்டாவது வரி, பிணங்கி நின்றான் பின் முன் ஆகி நின்றான். பிணங்கி நிற்கிறான்னா என்ன, தனக்குள்ள நிலைக்க கிடையாது, தனக்குள்ளேயே பார்க்கறது கிடையாது, வெளி உலகம்தான் வாழ்க்கை. உருட்டு மனப்பாடம் பண்ணுறது, அதில் ஒரு வேலை கிடைச்சிடுறது, அடுத்தது ஒரு பொண்ணை பார்க்கறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை வெத்துக்கிறது, ஆஸ்பத்திரி கலையிறது, வயசாகிறது, திடீர்னு கேன்சர் எய்ட்ஸ் எல்லா நோயும் வந்து சேர்றது, பெட்டில் படுத்துறது, கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகங்கள் பண்ணிக்கிறது, ஏமாற்றம் நடந்துக்கிறது, நம்புனேன் ஏமாத்துனேன், இப்படி ஒரு உழப்பம் ஆச்சுங்களா. உழப்ப வாழ்க்கை இதுதான் சாதாரணம், எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை இதுதான் ஆச்சுங்களா. அதே இது எப்படின்னா தனக்குள்ளாக இணங்காமல் பிணங்கி வெளி உலகத்தை பேன்னு பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு இறைவன் எப்படி இருக்கிறான்னா பின் முன் ஆகி நின்றான் ஆச்சுங்களா. எங்க போனாலும் அங்கே இறைவன் நின்று எல்லா இடம் தனக்கு முன்னாலே இறைவன் இருக்கான், பின்னாலே இறைவன் இருக்கான், சுற்றி சுற்றி இறைவன் இருக்கான், எல்லாம் தனித்தனியாக இருக்கிறார்கள் ஆச்சுங்களா. எல்லாரும் தனித்தனி தனித்தனித்தனியா இருக்கு. எல்லா கர்மாஸ் நம்ம பாவத்தை கழிப்பதற்காக ஒவ்வொரு வினைகளும் ஒரு வினை செய்வோம், அதுக்கான பதிலீடு வருது, அதுக்கான கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், ஓடுறோம், ஒடியாடுறோம், அமைதி இல்லை, ஓட்டமே ஓட்டம்தான். ஏன்னா தனக்குள்ளாக ஒடுங்கி இணங்கி நிற்காம பிணங்கி நிற்கிறதுனால வெளி உலகத்துல ஓட்டம் மரணத்தை நோக்கி அழைச்சிட்டு போகுது. இது சில பாடல்கள் முன்னால சொன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இறைவன் என்ன பண்ணுவானுங்க, யானையை போல கத்தி கதறினாலும் இறைவன் வெட்டி பிளந்து சீக்கிரம் உங்களை எடுத்துடுவான். நீ வாழ்றதே வேஸ்ட், இந்த பூமியிலேன்னு சீக்கிரம் கடத்திடுவான். அது அந்த காலத்திலேயே ஒரு 120 வாழ்ந்தாங்க, இப்பெல்லாம் 50-60 போயிட்டு இருக்காங்க. நீங்க பிறப்பே வேஸ்ட், அது நாடு மாடு நாய் பண்ணி இருந்தா கூட நல்லா இருந்துடும். இது போன்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது பிறப்பே வேஸ்ட் அப்படிங்கிறதுனால
இறைவன் நமக்கு வந்து விரைவில் தண்டனைகள் கொடுத்து கொடுத்து திருத்தறக்க முயற்சி பண்ணுவான், திருந்தறக்கு வழியை நம்ம தான் பார்க்கணும். ஆச்சுங்களா? பிணங்கி நின்றான் பின் முன் ஆகி நின்றானும். அடுத்தது இந்த ரெண்டாவது வரி பாட்டம். மூணாவது வரி அடுத்த வாழ்க்கை முறை. உணங்கி நின்றான் அமராபதிநாதன். ஆச்சுங்களா? ஜஸ்ட் இணங்கி, நம் காந்தத்தோடு இணங்கி தவமாற்றும் போது பிரபஞ்சமெல்லாம் விரிஞ்சிருக்கும். அதே இணங்கி நிற்கிறதுக்கு பதிலாக உள்ள ஒடுங்கி, உயிரின் உள்ளாக ஒடுங்கி, உயிரையே கவனித்து கொண்டு குண்டலினி தவங்களில் ஒடுங்கி ஒடுங்கி, சாவித்ரி தவங்களில் ஒடுங்கி ஒடுங்கி தவமாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, மரணமற்ற நிலை அடையும் அளவிற்கு உணங்கி நின்றான், உணங்கி நின்றான் அமராபதிநாதன். ஆச்சுங்களா? உணங்கி தனக்குள்ளாக ஒடுங்கி நாதத்திற்கு ஆற்றலை கொண்டு வந்து சேர்த்தி கொண்டு இருக்கும் போது மரணமற்ற நிலையில் நம்மோடே ஒடுங்கி சித்தர்கள் வாழ்ந்த நிலையில் வைங்களேன், மேலே இருக்கிற ஆற்றலை மேல்நிலையில் கொண்டு வந்து வச்சுட்டு தவத்தில் ஆழ்ந்து இருக்கிறவங்களுக்கு உணங்கி நின்றான் அமராபதிநாதன் அப்படின்ட்டு வருது. எப்படி சொல்றாருங்க, இது வந்து சாவித்ரி தவத்திற்கு மரணமற்ற நிலை, அடுத்தது இறைவன் இறைவனாகவே தானவனாகவே மாறும் நிலை, இது எல்லாமே யாருக்கு சித்தியாய் வரும் அப்படின்னா, குண்டலினி தவங்கள் ஆற்றி துரிய நிலையிலேயே ஆற்றலை மேலே செலுத்தி செலுத்தி, இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. 12 வருஷம் நீங்கள் பிரம்மசரீரத்திலிருந்து குண்டலினி தவத்தில் துரிய நிலையிலே இருக்கீங்கன்னா சொல்லுவாங்க, 12 வருஷம் ஒரு பாம்பு வந்து விஷத்தை கக்காமல் இருந்துச்சுன்னா நாகமாணிக்க கல் உருவாகும் அப்படின்னு. நாகங்கிறது என்ன இல்லை, குண்டலினி தான், குண்டலினி நாகம் தான். அப்புறம் விஷத்தை கக்காமல் இருக்கிறது ஆற்றல் விரயம் செய்யாமல் இருக்கிறது, தவத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாகமாணிக்க கல் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் சூட்சமாக சொன்னது. அப்போ அது மாதிரி தான், உணங்கி நின்றான் அமராபதிநாதன், அங்கே இறைவனே அங்கே வந்து ஒடுக்கம் பெற்று நிற்கின்றான். இது மூணாவது பாதை. அடுத்தது நாலாவது பாதை, வணங்கி நின்றாருக்கே வழித்துணையாமி. இப்போ இதெல்லாம் இல்லை, நான் பக்தி கோயிலுக்கு போகிற, சாமி கும்பிட்றேன், சிலையை வணங்குறேன், வெளியில் இருக்கிற சாமியை நம்புகிறேன், எனக்குள்ளே இறைவன் இருக்கிறேன்னு நான் ஒத்துக்கிறேன், அப்புறம் நான் வந்து இறைவன் வெளியில் இருக்கிற இறைவனை நான் வணங்குறேன். பெரும்பாலும் பக்தி மார்க்கத்தில் இருக்கும் மனிதர்கள் அவங்களுக்கு என்ன ஆகிறேன்னா, இறைவன் வந்து வழித்துணையாக உடன் வரான். ஆச்சுங்களா? வழித்துணையாக இறைவா நான் இது செய்யணும், என்னை காப்பாற்று அப்படி பண்ணும்போது வணங்கி 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 கேட்டு 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 ஒவ்வொரு விஷயத்தையும் குடும்பத்தை நடத்தி நடத்தி கொண்டுட்டு வர்றது பக்தி மார்க்கம். ஆச்சுங்களா? அப்போ நாலாவது பாதையும் சொல்லிட்டார், வணங்கி நின்றாருக்கு வழித்துணையாக இறைவன் இருக்கின்றான். வாழ்க வர்ணமுடன் மறுபடி படிக்கிறேன். இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின் முன் ஆகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராபதிநாதன், வணங்கி நின்றாருக்கே வழித்துணை ஆமை. வாழ்க வளமுடன். இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராபதிநாதன், வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாமே.